எட்டி போமாரி எங்கடி ஆளே காணல. அவ ரூம்ல இருந்தாமா? ஐயே, அவள போய் கூட்டிட்டு வா. அந்த வீடெல்லாம் அவள தூத்து போட சொல்லு. சரி மேம். எட்டி போமாரி, வீடெல்லாம் தூத்து போடுடி. அம்மா, எனக்கே கஷ்டமா இருக்கு மேம். எட்டி கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யிட்டி, அப்ப நம்பி போறவ கஷ்டம் இருக்காது. அம்மா, எனக்கு நல்லா தூக்கம் வரும் மேம். நான் போய் தூங்குறேன் மேம். எட்டி சொன்னது சரி, நீ உறக்கண்டா ஒண்ணும். எட்டி போமாரி, லே வால. என்னது லே? யா மாப்ளே ஏம்டி லே னு கூப்பிடா? சாரி மா, ஏங்க வாங்கங்க. யா மாமியார் என்ன வேலை செய்ய சொல்லாளு? ஆமா, வேலை செய்ய சொல்லி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காவ. எம்மா மாப்ள வந்தேன்ன என்ன கம்ப்ளைன்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாமா? இதுக்கு தான் நான் சொன்னேன், உங்க வீட்டுக்கு வராத, எங்க வீட்ல இரு. நான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவேன்ல. ஆமா, நல்ல வேலை செஞ்சு தருவாள. நீ இங்க வந்தா கூட கொஞ்சம் தான் வேலை செய்யணும். அங்க வந்தா ஃபுல்லா உனக்கு பணி விடலாம் செஞ்சிட்டு இருக்கணும். ஏடி பூமாரி, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லிரு, நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம்னா. ஆ சரிங்க. எனக்கு இன்னைக்கு வயிறு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கடகடா கொடகடா சத்தம் கேக்கு. அப்படியா பூமாரி? ஆமாங்க. சரி, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோமா? இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தானே வர சொல்லிருக்காவ. இன்னைக்கு லேசா போய் பாத்துட்டு வந்துருவோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. சரி வா போவோம். மாப்பிள்ள ஏதாவது அவசரம்னா எங்களை கூப்பிடுங்கன்னு. ஆ சரி அத்த. தம்பி என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, என் வைஃப கூட்டிட்டு வந்திருக்கேன். ரெண்டு நாள் கழிச்சு தானே கூட்டிட்டு வர சொன்னேன். ஓ அப்படியா? நான் வேணா செக் பண்ணி பாத்துறேன். நான் செக் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப நல்ல விஷயம் தான். என்ன நல்ல விஷயம் டாக்டரே? உங்களுக்கு 11 பிள்ளைகள் பிறக்க போகுது. என்னது சொல்றிய? ஒண்ணே வளர்க்க முடியாது. இதுல 11ஆ? நான் ட்வின்ஸ் பேபி பிறக்கணும்னு ஆசையில இருந்தேன், இப்படி 11ஆ பிறக்குது. சரி, நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணனும் இன்னைக்கு. ஐயோ, நல்ல பயமா இருக்குவே, பயமா இருக்குவே. நீங்க பயப்படாதங்க, நாங்க பாத்துக்கிடோம். ஆச்சரியமா இருக்கு, எனக்கு 11 பிள்ளைகள் நினைச்சா. பூமாரி, நீ எதுக்கும் எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா டாக்டர், ஐ அம் ஃபைன் டாக்டர். ஓகே மா. டாக்டர், ஏன் பேபிஸ் எல்லாம் இங்க? உங்க பிள்ளைகள எல்லாம் குளிப்பாட்டி Dress மாத்த கொண்டு போய் இருக்கு. எல்லா பிள்ளைகள நல்லா தானே இருக்கு? ஆமா, எல்லாரும் ஆரோக்கியமா தான் இருக்காவ. ஓகே டாக்டர், தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ சோ மச். பரவாயில்லை, இருக்கட்டும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காதங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரி டாக்டர். எட்டி பூமாரி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன்ல. எங்க அம்மாயே காணவே இல்ல. அது இப்ப வந்துருவாங்க. பூமாரி மோளே, எப்படிமா இருக்கா? சோமா இருக்கிறியா? ஆமா அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உன் பிள்ளை எங்கடி? பிள்ளைகளெல்லாம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட போயிருக்கு. எத்தனை பிள்ளைகள் மோளே பிறந்து? எம்மா சொன்னா நீ நம்ப மாட்டாமா, 11 பிள்ளைகளுமா. எட்டி, உங்க பாட்டியே மிஞ்சிட்டிய. அவியலுக்கே 7-8 தான் உண்டு. நீ ஒரே பிரசவத்துல 11 பிள்ளைகளா? ஆமாமா, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி அத்த, நம்ம பிள்ளைகளை போய் பாப்போமா? சரி மாப்பிள, வாங்க. எனக்கும் பார்க்க ஆசையா தான் இருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாங்க பிறகு வந்து பிள்ளைகளை காட்டோம். சரிங்க. எல்லா பிள்ளைகளும் பூமாரி மாதிரி நல்லா செவ செவன்னா இருக்கு. அத்த, என்ன மாதிரி? ஒண்ணுமே இல்லையா அத்த? இந்த பிள்ளை எல்லாம் பூமாரி மாதிரி எங்க ஃபேமிலியில உள்ள வீல போல மட்டும்தான் இருக்கு. உங்க ஃபேமிலியில உள்ள வீல போல இல்லவே இல்ல, முக்கியமா உங்களை போல இல்ல. சே, பெருத்த அவமானமா இருக்க. ஏமா பாருங்கம்மா, எவ்வளவு அழகா Dress பண்ணி விட்டுருக்காவ நீ. இதுல எத்தனை பொம்பளை பிள்ளைகள், எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 6 பொம்பளை பிள்ளைகள், 5 ஆம்பளை பிள்ளைகள். ஓ அப்படியா? சரி சரி, எல்லாம் சூப்பரா கிடக்குவ. நல்ல உறக்கம் இப்பமே. எம்மா எடுத்து கொஞ்சட்டாமே எல்லா பிள்ளைகளையும்? இப்பமே எடுக்காதங்க, வீட்டுக்கு வந்த உடனே எடுங்க. எம்மா இவருக்கு மட்டும்தான் பிள்ளைகள் இருக்குது போல சீனை போட இருப்பா. நீ எப்படி அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன்னு சண்டை தான் போட போற? அட்லீஸ்ட் போட்டோயாவது எடுக்கேம்மா. மோளே, அதை மட்டும் செஞ்சாதான் போட்டோ எடுக்கவே கூடாது சின்ன பிள்ளைல. எது செஞ்சாலும் தப்பு எம்மா. ஐயா, 11 பிள்ளைகள் எவ்வளவு கியூட்டா இருக்கு. என்ன இந்த பூமாரி உளறிட்டே கிடக்கா? எட்டி பூமாரி, என்னடி உளறிட்டே கிடக்கா? நான் இப்ப எங்க இருக்கேன்? பாத்ரூம்ல இருக்க, எர்ம மாடு. ஐயோ, நான் கண்டதெல்லாம் கனவா? எட்டி என்ன கனவுட்டி கண்டா? இந்த பகல் நேரத்துல பகல் கனவெல்லாம் பலிக்கவே செய்யாதுட்டி. எட்டி, உனக்கும் விஜய் தேவரா ஹோண்டாக்கும் கல்யாணம் நடக்கிறது போல கனவு கண்டேன்டி. எட்டி உண்மையாவாட்டி? ஆமா எட்டி, நீதான இப்ப சொன்ன பகல் கனவெல்லாம் கண்டா பலிக்காதுன்னு. போட்டி எர்ம மாடு. மக்களே, உங்களுக்கு என்னோட கனவு பிடிச்சிருக்கானு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு.